வெல்கம் பேக் டு வடுகை 360 சேனல். இன்றைக்கி ஒரு சிறந்த ஒரு அப்டேட் பார்க்க போகிறோம். ஏன்னா வரலாற்றை வந்து திருப்பி பார்க்க போகிறோம். நம்ம வரலாற்றில் பார்த்திங்கன்னா பண்டைய வரலாற்று சரி, பிரிட்டிஷ் ஆட்சியும் சரி, அந்த பிரிட்டிஷ் ஆட்சியில் வந்து பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் வந்து டெல்லியில் வந்து ஒரு குண்டை வந்து ஒருத்தர் வீசுறாப்புல வீசின உடனே அந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து அவரை வலை வீசி தேர்றாங்க. வலை வீசி தேர்ன உடனே அவர் மூளை முடுக்கெல்லாம் போயிட்டு புரட்சி ஓங்குக புரட்சி ஓங்குக அப்படின்னு தனது கோஷங்களை வந்து ஏற்படுத்துகிறாப்புல. அந்த கோஷங்களின் மூலமாக மக்கள் வந்து ஓரணியில் திரளாங்க. அன்னைக்கு வந்து ஒரு 1927 to 1930 இந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு மாபெரும் ஒரு படையை வந்து ஒரு அணியை வந்து தன் புரட்சி ஓங்குக என்று முழக்கத்தின் மூலமாக வித்திட்டவர் வந்து பகத் சிங். ஓகே, அவரை பற்றி அன்றைக்கி அப்டேட்டு. இவர் பார்த்தீங்கன்னா அந்த 1927 to 1928 1929 1930 வந்து மிகப்பெரிய ஒரு புரட்சியை வந்து உருவாக்குனாப்புல. புரட்சி ஓங்குக என்று வந்து அன்றைய காலகட்டத்தில் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியோட தாரக மந்திரமாக இருந்தது. பட் அதை வந்து மக்களுடைய போது கரெக்டாக கொண்டு போய் சேர்க்க முடியல. பட்டு இவர் சொன்ன அந்த ஒரு முழக்கத்தின் காரணமாக ஒரு இளைஞராக இருக்கும் இருந்தும் சரி, சகஜ மனிதர்களின் நோக்கையை வந்து பூர்த்தி செய்தார் என்று எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இவர் சொன்ன அந்த முழக்கங்கள் இன்குலா ஜிந்தா பாத் என்ற முழக்கங்களும் சரி, இன்னைக்கு ஒவ்வொரு நாட்டில் நடக்கக்கூடிய தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு போராட்டங்களும் சரி ஆர்ப்பாட்டங்களும் சரி பகத் சிங்கோட போட்டோ இல்லாத ஒரு ஆர்ப்பாட்டம் கிடையவே கிடையாது. புரட்சி ஓங்குங்க என்ற சொல் வந்து பகத் சிங்கோட முழக்கத்தின் காரணமாக எல்லா போராட்டங்களிலும் வந்து அவருடைய முன்னிலைப்படுத்தி இன்னைக்கு நாட்டில் வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நம்ம திருமுனை கூட்டமாகட்டும் சரி, போராட்டமாக இருக்கட்டும் சரி, ஒரு கருத்தரங்கமாக இருக்கட்டும் சரி, பகத் சிங்கோட போட்டோ இல்லாமல் எந்த ஒரு நிகழ்வும் நம் நாட்டிலும் சரி தமிழ்நாட்டிலும் சரி நிகழ்ந்ததாக சரித்திரமே கிடையாது. ஏனென்றால் 1931 March 23 இன்னைக்கு வந்து பகத் சிங், ராஜகுரு மற்றும் இன்னொருத்தர் வந்து மொத்தம் 3 பேர் வந்து தூக்கிலிடப்பட்ட நாள். ஸோ போராளிகளை எண்ணி நம்மை மனம் வருந்த வேண்டாம். அவர்கள் வந்து இந்த பூமியில் வந்து புதைக்கப்படவில்லை, புதைக்கப்பட்டுள்ளனர். புதைப்பதன் காரணமாகத்தான் இன்றும் அவருடைய நேமானது, அவருடைய புகழானது, அவருடைய முழக்கமானது உழைத்து கொண்டே இருக்கின்றது. இன்முல்லா ஜிந்தாபாத், வாழ்க பாரதம்.